சிவாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாயதே நம. வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு வந்து ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து வீட்டில் இருக்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய மணி, தட்டம், தாம்பாளம், சுவாமி விளக்கு இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து பொதுவாகவே வார நாட்கள் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஏன் செவ்வாய் வெள்ளி க்ளீன் பண்ணக்கூடாது? செவ்வாய் அப்படிங்கிறது மங்களகரமான காரியத்துக்கு உரிதான காரியங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாள். அந்த செவ்வாய் வந்து வேகத்தின் கொடுக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை தெய்வத்திற்குண்டானது, அதாவது பழையதில் கூட மகாலட்சுமி இருப்பான்ற சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. குப்பையை கூட எடுத்து போடப்படாதுன்னு சொல்லுவாள். அப்போ அதில் கூட லக்ஷ்மி தேவி வீற்றிருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது எல்லா ரூபங்கள்லேயும் இருக்கக்கூடிய அந்த தேவியாகப்பட்டவள் நம்ம என்ன ஆகிடப்படாது, போயிடப்படாது அப்படின்னு சொன்னால், பூஜையில் மிச்சமான பொருள் அல்லது பூஜையை சார்ந்த பொருள் எல்லாமே லக்ஷ்மியுடைய கடாட்சம் கொண்டது. அதனால தான் செவ்வாய் வெள்ளி உரியது அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த செவ்வாய் வெள்ளி வந்து பணம் கொடுக்கக்கூடாது, உப்பு கொடுக்கக்கூடாது, ஊசி கொடுக்கக்கூடாது, நல்லெண்ணெய் எண்ணெய் கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட எந்த விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, போகப்படாது. தண்ணீரை நிறையா செலவு பண்ணக்கூடாது, சாப்பாடு வீண் பண்ணக்கூடாது. பெண்கள் சந்தி நேரமானால் அந்த வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டு அந்த அன்னைக்கு வேறு ஒரு வீட்டில் போய் விளக்கேற்றுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து பெரியவங்க சொல்லியிருக்கிறது அதனால தான். ஆக வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, மகத்துவம் கொடுத்து, செவ்வாய்க்கிழமையும் முக்கியத்துவம் கொடுத்து, மகத்துவம் கொடுத்து நம்ம வந்து அந்த பூஜை ஜாமானங்களை கழுவாமல் இந்த மற்ற இதர நாட்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பிட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் சந்திராஷ்டமத்தனையும் கழுவி வச்சிடாதீங்கன்னு கூட சொல்லுவேன். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆரம்பம், ஒரு நல்ல விஷயங்கள் கூட நல்ல நாள் அன்னைக்கு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்தை, ட்ரெடிஷ்னல் ஆன பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பெரியவங்க சொன்ன விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நான் இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்வரி.